எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல, ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நமசிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வண்டியகுல சத்திரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையில் விதைக்க கண்டிப்பாக பயன்படும். காடுவெட்டி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி சக்கப்போடு போட்டுட்ருக்கு. குறிப்பாக வன்னியர் மக்கள் மத்தியில் காடுவெட்டி திரைப்படத்திற்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க. அந்த காத்திருப்பு ட்ரெய்லர் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. நடுநாட்டில் ஒரு சிங்கம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய கதைகளத்தை கொண்டு இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு அப்படின்னு வண்டியகுல சத்திரிய மக்கள் வந்து நம்புறாங்க. காடுவெட்டியார் மீது எந்த அளவுக்கு பாசம் இருக்குதோ அதே அளவுக்கு இந்த திரைப்படத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசத்தையும் உணர்வையும் வண்டியகுல சத்திரிய மக்கள் வந்து கடந்த 4 ஆண்டுகளாக வச்சிருக்கிறாங்க. அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இயக்குனர் சோலை ஆறுமுகம் அவர்கள் இந்த திரைப்படத்துடைய ட்ரைலரை அவ்வளவு நேர்த்தியாக எடுத்துட்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. குறிப்பாக ட்ரைலர்ல பல வசனங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த வசனங்கள் மூலமாக ஒரு விதமான ஒரு உணர்வை இந்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு சோலை ஆறுமுகம். அந்த விஷயத்துக்காக முதல் முதலாக அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். காடுவெட்டி ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லர் பலருக்கு பலவிதமான புரிதல்களை உருவாகியிருக்கலாம். சிலர் வந்து ஓ இவ்வளோதானா அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ட்ரெய்லருக்குள்ள பல நுண்ணிய விஷயங்களை சோலை ஆறுமுகம் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு. குறிப்பாக வந்து விழுப்புரத்தில் என் பேர் நவீனா, ஸ்கூல் படிக்கும்போது இறந்த தங்கை நவீனாவுடைய கதைகளத்தை காடுவெட்டி திரைப்படத்தில் வச்சிருக்கிறாரு சோலை ஆறுமுகம் அவர்கள். அதற்கு அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரெய்லரை பார்த்த பல வன்னியர்களுக்கு நவீனா அப்படின்ற பெயர் கேட்ட பின்னாடி கடந்து போயிருக்கலாம், பல வன்னியர்களுக்கு புரிந்திருக்கலாம். ஆனால் தங்கை நவீனாவுடைய அந்த வழி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு காடுவெட்டி திரைப்படத்தின் மூலமாக நம் மக்களுக்கு உணர்வுபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சேர்க்கிற ஒரு வேலையில் சோலை ஆறுமுகம் அவர்கள் வந்து இறங்கியிருக்கிறாரு. கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நாம் வரவேற்றே தீரணும் அப்படின்னு எல்லா வன்னியகுல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். ட்ரெய்லர் அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. நாடகாதல் மூலமாக ஒரு பிகர கரெக்ட் பல பெண் பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா குறி வச்சு அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சீரழிக்கிற ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்டன் அப்படின்ற பெயரும் அந்த பெயருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி விதை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அந்த வில்லனை வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த வில்லனை வந்து பார்த்தோன்னா அந்த மக்கள் சார்ந்தவர்கள் வந்து எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்ற சில விஷுவல்ஸும் வந்து காட்டியிருக்காங்க. இது வெளிப்படையாகவே வந்து பார்த்தோன்னா தாக்கி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க படத்துடைய டீமு. இதில் ஒன்றும் மறைகிறது கிடையாது. பல பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா நாடகாதல் மூலமாக வந்து பார்த்தோன்னா இன்றளவும் சீரழிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தோளுரிச்சி காட்டுற ஒரு தில்லும் ஒரு நேர்த்தியான ஒரு கதைக்களமும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க காடுவெட்டு டீம். அந்த காடுவெட்டு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, காடுவெட்டி திரைப்படத்துடைய கதைக்களம் கதாநாயகன் ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷ் அப்படின்னு சொல்றதை விட மாவீரன் காடுவெட்டியார் அப்படின்னு சொல்லப்படும் அவருடைய தோரணையிலேயே நேரடியாக ஆர்கே சுரேஷ் வந்து களமிறங்கி இருக்கிறாரு. மாவீரனுடைய பல பேச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே இந்த படத்துல வசனங்களா வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே 5 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைதானவையான
தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா கைதானவன் உங்களுடைய மிரட்டல் உரட்டலை பார்த்தெல்லாம் வந்து பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாவீரன் காடு வெட்டியார் அவர்களுடைய அந்த வசனத்தை பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படும் பொழுது நமக்கு உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிர்க்குது. ஏன்னா மாவீரன் அப்படின்னு சொல்லப்படும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சிலிருக்கும். இந்த வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படும் பொழுது இன்னும் பெருமளவிற்கு இந்த திரைப்படத்தை எப்படா நம்ம நேரில் போய் தியேட்டரில் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மாபெரும் எண்ணத்தை வந்து எனக்கெல்லாம் உருவாக்கிடுச்சு. பல வன்னியகுல சாத்திரியர்களுக்கும் உருவாக்கியிருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது மட்டும் கிடையாது, மரணமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்து பயப்படும். மரணத்தை பார்த்து நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கே எங்களுடைய இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற வசனங்கள் எல்லாம் மிகப்பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்காலத்தோட அவ்வளவு நேர்த்தியாக ஒன்றியிருக்கு. இந்த விஷயத்தை சோலை ஆறுமுகம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாக வந்து கையாண்டிருக்கிறாரு. குறிப்பாக இந்த திரைப்படத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு நேர்த்தியாக அமைஞ்சிருக்கு. காடுவெட்டி திரைப்படம் ஆரம்பிக்கப்படும் பொழுதிலிருந்து இந்த ட்ரைலர் இப்பொழுது வெளியாகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க. காடுவெட்டி திரைப்படத்துடைய அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பல இன்னல்களை சந்திச்சு தான் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நேர்த்தியான ஒரு கதைக்களத்தோடு திரைக்கு வரப்போகிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னியகுல சாத்திரியர்களும் இந்த திரைப்படத்தை நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா போய் தியேட்டரில் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்துக்கு பின்னாடி பல வன்னியர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு. பலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பித்தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பல நேர்த்தியான விஷயங்களை உணர்வுபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறிப்பிட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நானும் இந்த ட்ரைலர் கட்டில் சில விஷயங்களை விடுத்து தான் பேசியிருக்கேன். ஏன்னா நாம் அதை பேசணும் அப்படின்னா இந்த மக்களை குறிப்பிட்டு பேசுகிறாங்க, அந்த மக்களை குறிப்பிட்டு பேசுகிறாங்க, எங்கள் பசங்கள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாராவது கடிக்க வந்துடுவானுங்க. அதனால் நம்ம அதையெல்லாம் கடந்து தான் போகிறோம். ஏன்னா ட்ரைலரை பார்த்த எல்லா வன்னியகுல சாத்திரியர்களுக்கும் எல்லா மக்களுக்குமே தெரியும் நாம் யாரை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக குறிப்பிட்டு இந்த நாடகாதல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த மாதிரியான சீரழிவுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை நாம் மீண்டும் மீண்டும் வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை அப்படின்றதுனால நான் அந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடந்து போகிறேன். இந்த ட்ரைலரில் மாவீரன் அவர்களுடைய வசனங்களும் குறிப்பாக தங்கை நவீனா அவர்களுடைய அந்த கேரக்டர் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த 2 விஷயங்களுக்காக நான் நேரடியாக இந்த திரைப்படத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறேன். குறிப்பாக இந்த திரைப்படத்தை இவ்வளவு நாட்கள் கழித்தும் வன்னியகுல சாத்திரிய மக்களுக்கு ஒரு விருந்தாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கிற காடுவெட்டு டீமுக்கும் காடுவெட்டு திரைப்படத்தோட தயாரிப்பாளர்களுக்கும் காடுவெட்டி திரைப்படத்துடைய இயக்குனர் சோலை ஆறுமுகம் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் விமலோர்மன் சார்பாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும். மரணத்துக்கு பயப்படாம பயப்படுறதே மரணம் நினைக்கிறவங்க. மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க.